வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கோதுமை ரவா உப்புமா செய்யலாங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க எண்ணெய், கடுகு, மஞ்சள், மிளகாத்தூளுங்க. தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, கருவேப்பிலை தழை, ரெண்டு பெரிய சைஸ் தக்காளிங்க, தேவையான அளவு சால்ட்டுங்க. இது ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றலாங்க. ரெண்டு ஸ்பூனுங்க கடுகு போடலாங்க. வெங்காயம் போடலாங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. மஞ்சள் கூட ஒரு கால் ஸ்பூனு, மிளகா கூட ஒரு 1/4 ஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட்டு 1/4 ஸ்பூனு, மூடி போட்டு வைக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுருங்க. திறந்து பார்க்கலாங்க. இல்லை தக்காளி பொடியாக கட் பண்ணிங்கன்னா அதை சீக்கிரம் வதங்கிடுங்க. இதுக்கு சட்னி எதுவும் வேண்டாங்க, இப்படியே சாப்பிட்லாங்க. இது 300 கிராம் ரவைங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்குறவங்க ஊற்றிக்கலாம். கொதி வரட்டுங்க. முடி 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறன் பார்க்கலாங்க. டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் சால்ட் பத்தலைங்க. ரவை போட்டுக்கலாங்க. நூறு கிராம் ரவைக்குங்க 2 கப் தண்ணி. நல்லா கலந்து விட்டுங்க. சிம்மில் வச்சுருங்க. ஒரு 7 நிமிஷம் ரவை வந்துடும். மூடி போட்டு வைக்கலாம். திறந்து பார்க்கலாங்க. மூடி எதுக்கு போடணும்னா இதெல்லாம் மேலே தெரிக்குங்க, அதுக்காக தான். இப்போ அடுப்பு ஏச்சா வச்சுக்கலாங்க. அவ்வளோதானுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான ரவா உப்புமா ரெடிங்க. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.